எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆவாரம் பூவினுடைய இலைகள், ஆவாரம் பூவினுடைய விதைகள், ஆவாரம் பூவினுடைய வேர், ஆவாரம் பூவினுடைய சார், இதெல்லாம் எப்படி நம்மளுக்கு மருந்தாக பயன்படுத்தப்படுகிறது, நம் சித்தர்களும் நம் முன்னோர்களும் இது எப்படி சித்த மருத்துவத்தில் பயன்படுத்தப்பட்டார்கள் அப்படின்றது தாங்க டீட்டெயிலாக சொல்ல போகிறோம். இது சித்த மருத்துவத்தை விட ஆயுர்வேதிக் மருத்துவத்தில் மருந்துகளில் இது அதிகமாக சேர்க்கப்படுதுங்க. இதை நம்ம எப்படி மருந்தாக பயன்படுத்தலாம்னு சொல்கிறேங்க. இந்த ஆவாரம் பூவுக்கு வந்து சமஸ்கிருதத்தில் பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்வர்ணபத்திரி. சரிங்களா, ஸ்வர்ணபத்திரின்னு அழைக்கப்படுங்க. நம்ம சாப்பிடக்கூடிய மருந்துகள், சித்தா மருந்துகள், ஆயுர்வேதிக் மருந்துகளில் வந்து ஸ்வர்ண பத்திரின் அப்படின்னு ஒரு பிரிண்ட் ஆகிருக்கும். அப்படின்னா ஒன்றும் கிடையாது, அது ஆவாரம் பூ தான், வேறு எதுவும் கிடையாதுங்க. இது என்னென்ன மாதிரி நன்மைகள் ஏற்படுது, இது எந்தெந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் வந்து குணம் அளிக்குது, குணப்படுத்துது அப்படின்னு சொல்கிற லிஸ்ட் போட்டு சொல்கிறேன், தெரிஞ்சுக்கோங்க. செரிமான மண்டலத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா சரி செய்யுங்க. சிறுநீரக பாதையில் ஏதாவது அடைப்பு இல்லை, சிறுநீரகத்தில் வந்து கல் இருக்குது, சிறுநீரகம் விடும்போது எரிச்சல் இருக்கு, இந்த மாதிரி பிரச்சனைகள் அனைத்தையுமே சரி செய்யுங்க. நம்ம உடம்புல தேவையற்ற கொழுப்புகள் தேங்கி இருக்கிறத அதை வெளியேற்றுவதற்காகவும் அந்த கொழுப்புகளை குறைக்கிறதுக்காக இதை உதவுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மார்பக புற்றுநோயை வராமல் தடுக்கும் வல்லமை படைத்துங்க. அந்த செல்களை வளர விடாமல் தடுக்கும் அந்த அளவுக்கு வல்லமை படைத்தது இந்த ஆவாரம் பூ. அது மட்டும் இல்ல, நம்மளுடைய சருமத்தை கலரா தோல் சுருக்கம் இல்லாம இளமையாக வச்சுக்கிற தன்மை கொண்டது இந்த ஆவாரம் பூ. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கூந்தல், சரிங்களா, கூந்தல் வந்து கருமையா இல்ல, நீளமா இல்ல, அப்புறம் வந்து இளநீர இருக்கு, இந்த மாதிரி பிரச்சனைக்கெல்லாம் இது வந்து சரி செய்யும் வல்லமை படைத்ததுங்க. இப்ப நான் சொல்றேன், செரிமான பிரச்சனை இருக்குன்னா இது எப்படி நம்ம வந்து இதை மருந்தா எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பூவை வந்து வெயில்ல உலர்த்தி பொடியாக்கி வச்சுக்கணுங்க. பொடியாக்கி வச்சுட்டு ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து நல்லா தண்ணி கொதிக்க வச்சிடணும். மருந்து போட்டுலாம் கொதிக்க கூட, தண்ணி தனியாக கொதிக்க வச்சு வெது வெதுப்பான தண்ணியில் இந்த பவுடரை ஒரு டியூஸ்பூன் போட்டு, அது கூட ஒரு டியூஸ்பூன் தேனை கலந்து சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா, நம்ம உடம்புல செரிமான பிரச்சனைகள் இருக்கும். அதாவது நம்ம சாப்பிடக்கூடிய உணவு கரெக்டாக செரிமானமாகி அந்த சத்துக்கள் எங்கெங்கே போகணுமோ அங்கங்கெல்லாம் பிரித்து தரணுங்க. பிரித்து கொடுத்தாதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எந்த நோய்களுமே ஏற்படுத்தாமல் அது வந்து நம்மளுக்கு மனித உடலுக்கு நன்மைகள் தரும். நம்மளுடைய செரிமான மண்டலத்தில் கோளாறு ஆயிடுச்சுனாவே எல்லா விதமான நோய்களும் வர மிக முக்கியமானது ஒன்று செரிமான மண்டலம் மட்டும்தான். அதனால நம்ம சாப்பிடக்கூடிய உணவு சரியாக இருந்துச்சுன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. அதாவது இன்சுலின் சரியாக சுரக்கறாததுனால தான் பிரச்சனை, இல்லைனா அளவுக்கு அதிகமாக சுரக்கிறதுனால பிரச்சனைங்க. இன்சுலின் வேற ஒன்றும் கிடையாதுங்க. இந்த நீரிழிவு நோய் வர்றதுக்கு உங்களுக்கு தெரிஞ்சது எல்லாமே, நீரிழிவு நோய் வரும், இந்த ஆவாரம் பூ சாப்பிட்டோம்னா நீரிழிவு நோய் குணமாகும் அப்படின்னு தான் தெரியும். அது இல்லாமல் இவ்வளோ வியாதிகளை கட்டுப்படுத்தும், செரிமான பிரச்சனைக்கு இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு வாங்க. அப்புறம் இதுலேயே வந்து இன்னும் செரிமான பிரச்சனைக்கு இன்னும் இந்த மாதிரியும் சாப்பிடலாம். அதாவது ஆவாரம் பூ தாவரம் இருக்கு இல்லையா, அந்த ஆவாரம் பூ செடி இலைகள், சரிங்களா, அந்த இலைகளை பிரித்து அந்த சாறு எடுத்தும் நம்ம சாப்பிடும் போது, பூ அதனுடைய இலைகள் அதனுடைய விதைகள் எல்லாமே சாறு எடுத்து சாப்பிடும் போது நம்மளுக்கு சுகர் பிரச்சனை இருக்குது, தெரியுங்களா, அந்த சுகர் பிரச்சனை தடுக்கும், சரிங்களா, சுகரினுடைய அளவு வந்து இன்க்ரீஸ் ஆகாமல் அப்படியே தடுத்து சமமாக நிறுத்திடும், சரிங்களா. இதை கண்டினியூவாக ஒரு 90 நாள் லைஃப் லாங் சாப்பிட்டுட்டு வரும்போது, வருடம் வருட கணக்கில் சாப்பிட்டுட்டு வரும்போது நம்மளுக்கு இந்த வியாதிகள் அனைத்துமே குணமாகும். சிலர் கேட்குறீங்க, சார் இது எப்படி எவ்வளோ நாள் சாப்பிட்ணும் அப்படின்னு, 48 நாள்லேருந்து 90 நாள் சாப்பிட்ணுங்க. ரொம்ப நாள் பிரச்சனை இருக்கலாம், வருட கணக்கில் சாப்பிட்டுட்டு வரணும். இது வந்து எந்த ஒரு பக்க விளைவுகளும் பின்விளைவுகளும் இல்லாமல் குணப்படுத்தும். நம்ம சுகர் மாத்திரைலாம் எடுக்கிறோம், திடீர்னு ஒரு நாள் விட்டுட்டோம்னா அதை நம்மளுக்கு பக்கவாதம், கை கால் வராமல் இருக்கிறதுக்கு சான்சஸ் அதிகம். அந்த அளவுக்கு வந்து நம்ம சாப்பிடக்கூடிய ரசாயனம் கலந்த மாத்திரைகளில் பக்க விளைவுகள் பின்விளைவுகள் நிறைய இருக்கு. அதனால அதனுடைய அளவுகளை குறைச்சிட்டு இந்த மாதிரி இயற்கையாக கிடைக்கக்கூடிய மருந்துகளை உங்களுக்கு டவுட்டாக இருந்ததுன்னா, உங்களுக்கு ஏதாவது பக்கத்தில் இருக்கக்கூடிய சித்த வைத்தியர்களையோ அல்லது சித்த மருத்துவர்களையோ ஆயுர்வேதிக் மருத்துவர்களையோ நீங்கள் அணுகி கூட முறையாக எடுக்கலாம். நான் சொல்லக்கூடிய வீடியோவை காமிச்சு கூட இந்த மாதிரி எடுக்கலாமான்னு கேட்டு கூட நீங்கள் டிசைட் பண்ணி கண்டிப்பாக எடுக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, சிறுநீரக பாதையில் வந்து ஏதாவது அடைப்பு இருக்குங்க, சிறுநீர் சரியாக பிரியாது, சுட்டு சுட்டாக தான் போவோம், ஒரே எரிச்சலாக இருக்கும், சிறுநீரகத்தில் வந்து கல் இருக்கும், சிறுநீரக பாதையில் அடைப்பு இருக்கும், அந்த மாதிரி இருக்கிறவங்க இது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இலைகள் பூ இது எல்லாம் இது ரெண்டு தான், சரிங்களா, இலைகள் பூ இதை வந்து என்ன பண்ணுறீங்க, சார் எடுத்துக்கோங்க. சார் எடுத்து வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு வாங்க. குடிச்சிட்டு இது கூட பனை கற்கண்டு இல்லைன்னா வந்து
பனை கருப்பட்டி அதாவது பனை வெள்ளம் சேர்த்து இந்த சாறு கூட சேர்த்து குடிச்சிட்டு வந்தீங்கன்னா சாரா பச்சையாக பூ எடுத்து அதை சாரா இது பண்ணுங்க. அந்த மாதிரி கிடைக்கல நம்மளுக்கு வந்து நாட்டு மருந்து கடையில் தான் வாங்குறீங்கன்னா பூவா வாங்கிக்கோங்க. பூவா வாங்கி என்ன பண்ணுங்க, சாறு எடுக்க முடியாது, அதை ஒரு நாலு டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு டம்ளர் தண்ணியை வத்துற அளவுக்கு நல்லா சொண்டை காய்ச்சிக்கோங்க. பூ இலை எல்லாம் சேர்த்து விற்கிறாங்க, அதை அது கூட பனை கற்கண்டு இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா பனை வெள்ளம் சேர்த்து நீங்கள் சாப்பிட்டுட்டு வரும்போது வெறும் வயிற்றுல சில்லுன்னு கொதிக்க வச்சு சில்லுன்னு ஆற வச்சிருந்தாங்க. அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா ஒரு 28 நாள்ல இருந்து ஒரு 38 நாளைக்குள்ள சிறுநீரக பாதையில இருக்கக்கூடிய அடைப்புகள், கல்கள், கிட்னில இருக்கக்கூடிய கல் இது எல்லாமே வெளியே வந்துருங்க. சிறுநீரகளை வந்து ரத்தம் பிரியும். அந்த மாதிரி பிரச்சனையை ஃபேஸ் பண்றவங்களா கூட இந்த ஆவாரம் பூவினுடைய டீயா போட்டு குடிக்கும் போது அந்த சிறுநீரக பாதையில இருக்கக்கூடிய அடைப்பு, கல், ரத்தம் பிரியறது இந்த மாதிரி பிரச்சனைகள் அனைத்துமே சரியாக்குங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல தேவையற்ற கொழுப்புகள் சமமாக இல்லாமல் கொழுப்பு ஏதாவது கெட்ட கொழுப்பினுடைய அளவு அதிகமாக இருக்கும் சரிங்களா. அந்த கெட்ட கொழுப்புகளுடைய அளவை கொழுப்பு நல்லது தான், அதே ஒரு குறிப்பிட்ட அளவாக இருக்கும்போது உடம்புல வந்து கொழுப்பு நல்லது. அதுவே அளவுக்கு அதிகமாகிடுச்சுன்னா நம்மளுக்கு இந்த உடல் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தண்ணி கொத்துட்டு ஊதிட்டு இருக்கிற மாதிரி இருக்கிறது, நடக்க முடியாது, மூச்சு வாங்கும், இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே ஃபேஸ் பண்ணுவீங்க. இந்த மாதிரி கொழுப்பு தேவையற்ற கொழுப்புகளுடைய அளவை குறைச்சி சமமாக்கணும், இந்த கொழுப்புகளை வெளியிட்டு அப்படின்னா இது எப்படி நம்ம பயன்படுத்தணும்னா இந்த ஆவாரம் பூவை சார் சரிங்களா பச்சையா தான் பயன்படுத்தணும், காஞ்சி பூலாம் பயன்படுத்தாது. ஒன்றும் இல்லைங்க, நம்ம பயிர் விற்காத விலை அதாவது நம்ம உபயோகப்படுத்தாத நிலங்களில் போய் கொஞ்சம் தேடி பாருங்க, ஆவாரம் பூ வந்து கிடைக்கும். பொங்கல் போன்ற சீசன் டைம்ல கண்டிப்பா இந்த ஆவாரம் பூ வந்து கிடைக்கும் சரிங்களா, பச்சையாவே கிடைக்கும். அந்த ஆவாரம் பூவை எடுத்துட்டு வந்து என்ன பண்ணீங்கன்னா சார் எடுக்கணுங்க, நல்லா அம்மியில போட்டு அரைக்கணும், மிக்சிலாம் போடக்கூடாது, நல்லா அம்மியில போட்டு அரைச்சி ஒரு காட்டன் துணியில போட்டு பிசைஞ்சு அப்படியே முறுக்குங்க அந்த துணியை. இடும் போது அந்த சார் வந்து தனியா பிரிஞ்சு வந்துருங்க. அந்த சாரை என்ன பண்ணுறோம்னா வெறும் வயிற்றில் குடிக்கும்போது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்புகள் வந்து குறையுங்க. அந்த சார் வெறும் அந்த ஆவாரம் பூவினுடைய சார் மட்டுமே குடித்தா போகுதுங்க, அந்த தேவையற்ற கெட்ட கொழுப்புகள் குறையும் சரிங்களா. கொஞ்சம் தேடி பாருங்கள், தேடினா நகரப்புறங்களில் கூட கிடைக்கக்கூடிய ஒன்று தான், ரோட்டோரங்களில் கூட கிடைக்கும் சரிங்களா. ஆவாரம் பூ வந்து அதேமாரி வீட்டில் வளருங்க, மூலிகைகளை ரொம்ப நல்லது சரிங்களா, வளருங்க, வளர்த்தா தான் நல்லது. இது எவ்வளோ நாள் சாப்பிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 48 நம்ம வந்து ஒரு 90 நாள் சாப்பிடணுங்க. ஏன் நம்ம 48 நாள்லேருந்து 90 நாள் சாப்பிட சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சாப்பிட்ற உணவு முறை வந்து முறையும் சரி பழக்கங்களும் வந்து சரியில்லைங்க. நம்ம உடம்பு வந்து அந்த மாத்திரைகள் சாப்பிட்டு அந்த போதைக்கு அது ஒரு போதை தான், ட்ரக்ஸ் தான் சொல்லுவாங்க மாத்திரைகள், ஆங்கில மாத்திரைகள் அனைத்துமே அந்த போதைக்கு அடிமை ஆயிட்டுருக்கும். அதுலேருந்து மீண்டு வரவே நம்மளுக்கு கொஞ்சம் நாள் எடுத்துக்கும். இதே அந்த அந்தனுடைய இதை சாப்பிட்டுட்டு மூலிகைகள் சாப்பிடும் போது சீக்கிரமாக பல நாளைக்கு அது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அதனால் 48 90 ஒரு மண்டலத்து ஒரு மண்டலத்தில் இருந்து 1.5 வரைக்கும் சாப்பிடும் போது நம்மளுக்கு நல்ல பலன் அளிக்குங்க. அதுதான் விஷயம். நம்ம சித்தர்களும் முன்னோர்களும் சொன்னது 48 ஒரு மண்டலம்னு சொன்னாங்க. இப்போ நம்ம ஒரு மண்டலத்தை தாண்டினாதான் நம்ம சாப்பிடக்கூடிய உணவு பழக்க முறைக்கு நம்மளுக்கு கேட்குங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மார்பக புற்றுநோய், இந்த பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மார்பக புற்றுநோயை வந்து இந்த ஆவாரம் பூ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆவாரம் பூவினுடைய இலைச்சாருங்க, பூ கிடையாது, ஆவாரம் பூவினுடைய அந்த ஆவாரம் பூன்னு சொல்லக்கூடிய தாவரத்தின் இலைச்சாறு சரிங்களா. அந்த சாறை எடுத்து நம்ம வெறும் வயிற்றில் சாறு எடுத்து இந்த இலை ஆவாரம் பூன்னு சொல்லக்கூடிய அந்த தாவரத்தினுடைய இலையை பிரித்து சாறு எடுக்கணும். அதேமாரி அம்மியில் போட்டு நல்லா அரைச்சி காட்டன் துணியில் போட்டு பிசைஞ்சு எடுக்கும் போது சார் தனியாக பிரிஞ்சு வந்துடும். அந்த சாறை வெறும் வயிற்றில் எதுவும் சாப்பிடாமல் காலையில் குடிச்சிட்டு வந்தோம்னா இந்த புற்றுநோய் செல்கள் வளராம தடுக்குங்க, தடுத்து நிறுத்தும். பெண்களுக்கு பெண்களுக்கு தான் வந்து அதிகப்படியான மார்பக புற்றுநோய் வந்து ஏற்படும். அந்த மாதிரி மார்பக புற்றுநோய் வராமல் தடுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. பெண்கள் இந்த மாதிரி பயன்படுத்துங்க. நார்மலாகவே பெண்கள் வந்து மாதம் ஒரு முறையாவது இந்த மாதிரி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு புற்றுநோய் சம்பந்தப்பட்ட வியாதிகள் வராது. மார்பக புற்றுநோய் மட்டும் இல்லை, கர்ப்பப்பை புற்றுநோய்களுமே வராமல் தடுக்கும் வல்லமை படைச்சதுங்க இந்த ஆவார பூவினுடைய இலை சாறு. நல்லா புரிஞ்சுக்க, பூ பூவினுடைய சார் சொல்லலை, இலையினுடைய சார் சொல்கிறேன், இதை பயன்படுத்திக்கோங்க. நீங்கள் அதேமாரி சுய பரிசோதனை செஞ்சுக்கணுங்க. பெண்கள் வந்து என்னென்னா மார்பகத்தை அட்லீஸ்ட் அந்த பீரியடு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செக் பண்ண முடியாது, ஏன்னா அதனுடைய நம்மளுடைய உடல் ரீதியாக மாற்றங்கள் பல இருக்கும். அதனால் பீரியட் முடிஞ்சு ஒரு
ஆறாவது நாள் ஏழாவது நாள் வந்து அவங்களுடைய மார்பகங்களை சுய பரிசோதனை செஞ்சுக்கணுங்க. அதாவது மார்பகங்களை ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா அப்படின்னு அவங்க தொட்டு பார்க்கணும், அழுத்தி பார்க்கணும். அந்த மாதிரி அழுத்தி பார்க்கும்போது ஏதாவது சின்ன கட்டிகள் இருக்கும் போதே அது புற்றுநோயான்னு கன்ஃபார்ம் பண்ணணும். இந்த மாதிரி எல்லாமே பார்க்கணுங்க. இல்லை மார்பகங்களில் ஏதாவது ரத்தம் வெளியேறுதா, இந்த மாதிரி எல்லாம் செக் பண்ணி அது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே வந்து அதை செக் பண்ணி அதுக்கான மருந்துகள், அதுக்கான இலை, அதாவது என்னென்னா மூலிகை இலைகள் இன்னும் நல்லா இருக்குது. இந்த மார்பக புற்றுநோய், மார்பகம் புற்றுநோய், அப்புறம் புற்றுநோய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அற்புதமான அருமருந்து. இதை விட இன்னும் நல்லதாக ஏதாவது கேட்டிங்கன்னா முழுசுத்தாயினுடைய இலைகள், சரிங்களா, அதனுடைய பழங்கள், அது அந்த மாதிரி இருக்குது. அதெல்லாம் சாப்பிடும் போது நம்மளுக்கு எந்த ஒரு ஆப்ரேஷனும் இல்லாமல் ஸ்டார்டிங் ஸ்டேஜிலே தடுத்து நிறுத்த முடியுங்க. அந்த முழுசுத்தாயினுடைய இலைகள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆங்கிலத்தில் வந்து கீமோதெரபின்னு பண்ணுவாங்க, அதுக்கு சமமான ஒரு மருந்து அந்த முல்சித்தானுடைய இலைகள், சரிங்களா. அதனால் பெண்கள் சுய பரிசோதனை மாதம் ஒரு முறை ரெண்டு முறை பண்ணுறது ரொம்ப நல்லது. அதனால் சுய பரிசோதனை செஞ்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சரும நிறத்தை வந்து கலராக்கும், தோல் சுருக்கங்கள் இல்லாமல் முதுமையாக இருந்தாலும் நீங்கள் உங்களை இளமையாகவே ஒரு பொலிவை தரும், உங்களுக்கு ஒரு தோற்றத்தை தரும் இந்த ஆவாரம் பூ பொடி. இந்த அதாவது என்ன பண்ணால் இது வந்து எப்படி பயன், இந்த பூவை வந்து பொடியாக்கணும்னு சொல்கிற பாருங்க. இந்த பூவை வந்து பறித்து வெயிலில் போட்டோ இல்லை வந்து நெகளில் கூட இதை வந்து காய வச்சு உலர்த்தி என்ன பண்ணணும்னா பொடியாக அரைச்சிக்கணுங்க. இது கூட வந்து பாசிப்பயிறு, சரிங்களா, பாசிப்பயிறுன்னு சொல்லக்கூடியது ஒன்றும் கிடையாது, இந்த பச்சைப்பயிறு அந்த மாதிரி தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன், பாசிப்பயிறு, சரிங்களா. பாசிப்பயிறை மாவாக அரைச்சி அது கூட கடலை மாவு இந்த மூணையும் சேர்த்து சமமாக எடுத்துக்கணுங்க. இது ஒரு டீஸ்பூன்னா அது ஒரு டீஸ்பூன், இது ரெண்டு டீஸ்பூன்னா அது ரெண்டு டீஸ்பூன், ஆவாரம்பூ பாசிப்பயிறு மாவு அது பாசிப்பயிறு, சரிங்களா, மாவு ஆக்கிக்கணும் எல்லாமே. அடுத்தது கடலை மாவு, இது எல்லாமே சம அளவு எடுத்து என்ன பண்ணுறீங்க, அந்த பன்னீர் ரோஸ் வாட்டர்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பன்னீர் பன்னீர் தண்ணி, சரிங்களா, அந்த சாமிக்கெலாம் கூட பயன்படுத்துவாங்களா அந்த தண்ணி பன்னீர், சரிங்களா. சுத்தமான ரோஸ் வாட்டர் எடுத்து அதில் நீங்கள் அந்த மாவுக்கு ஏற்ற மாதிரி அந்த ரோஸ் வாட்டரை விட்டு குழச்சி முகம் மேனி இந்த மாதிரி எல்லாம் தடவி வரும்போது அந்த தேவையற்ற அந்த சருமங்களில் ஏதாவது அந்த தழும்பு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சூரிய சிறுங்கு இந்த மாதிரி இருந்ததுன்னா அதெல்லாம் சரியாகும். தேம்பல் இந்த மாதிரி பரு இந்த மாதிரி எல்லாமே போக்குங்க. அது மட்டும் இல்லை மேனி ஒரே நிறமாக மாற்றி கொடுக்கும், உங்களுக்கு இழந்த கலரை திருப்பி தருங்க. வெயில் நாளில் கூட நீங்கள் கருப்பாக ஆயிருக்கலாம், நீங்கள் கலராக இருந்திருக்கலாம், ஆனால் வெயில் நாளில் கூட கருப்பாயிருக்கலாம். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் இதை வந்து சரி செய்யும் வல்லமை படைத்ததுங்க. இந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. அடுத்தது வந்து கூந்தல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் கூந்தல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு இது வந்து சரி செய்யலாங்க. நீங்கள் கூட பார்க்கலாம் நாட்டு மருந்து கடைகளில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாட்டர் கேனில் சில மூலிகைகள் போட்டு வச்சுருக்கலாம், அதில் இந்த ஆவரம் பூவும் ஒன்றா இருக்கும், சரிங்களா. அது இந்த பூ இலைகள் இதெல்லாம் போட்டு தான் தருவாங்க. இதை நம்ம வந்து இளநரை பிரச்சனைக்கு, பொடுகு பிரச்சனைக்கு இதை வந்து எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொடுகு பிரச்சனை இருப்பவங்க வந்து இந்த ஆவரம் பூ பொடியை வந்து எடுத்துக்கணுங்க. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 30 கிராம் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பொடியை, அது கூட வந்து வெந்தயம் சேர்த்துக்கணுங்க. அப்புறம் வந்து கற்றாழை ஜெல் இதெல்லாம் சேர்த்து என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு நம்ம தலைக்கு குளித்து காய வச்சிடணுங்க. இந்த காயிற டைமில் என்ன பண்ணணும்னா இது எல்லாத்தையும் அப்ளை பண்ணிக்கணும். இந்த பேஸ்ட்டாக நம்ம வந்து ரெடி பண்ணிக்கணுங்க. ஆவாரம் பூ பொடியை பொடியாக்கிக்கணுங்க. வெயிலில் காய வச்சு அந்த பொடி ஒரு 30 கிராம் எடுத்துக்கோங்க. வெந்தயத்தை ஒரு 30 கிராம் எடுத்து அதையும் அரைச்சிக்கோங்க, பொடியாக்கிக்கோங்க. அது கூட கற்றாழை ஜெல் நம்ம வீட்டிலலாம் கூட வச்சுருப்போங்க பாருங்கள், கற்றாழை, அந்த கற்றாழை ஜெல்லு எடுத்து இதெல்லாம் கலந்து ஒரு பேஸ்ட்டாக ரெடி பண்ணிக்கோங்க. பேஸ்ட்டாக ரெடி பண்ணிவிட்டு நம்ம தலைமுடி மேலே தடவிட்டிங்கன்னா தடிவிட்டு ஒரு 30 நிமிஷம் நல்லா காயணும். காஞ்ச பிறகு நீங்கள் சீக்காவோ ஷாம்போ ஏதோ போட்டு குடிக்கும் போது உங்களுக்கு பொடுகு பிரச்சனையை வந்து சரியாக்குங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆவாரம் பூவினுடைய விதைகள் இருக்கு இல்லையா, அந்த ஆவாரம் பூவினுடைய விதைகள் அப்புறம் கரிசலாங்கண்ணி கீரை தரும் இல்லையா, அதனுடைய இலைகள் சேர்த்து எண்ணெயில், சரிங்களா, எண்ணெய் நம்ம தேங்காய் எண்ணெய் இது இருக்கு இல்லையா, அந்த தேங்காய் எண்ணெயில் போட்டு காய்ச்சி நீங்கள் தடிவிட்டு வந்தீங்கன்னா இந்த இளநரை பிரச்சனை இருக்கும், தெரியுங்களா உங்களுக்கு. அந்த இப்போ தான் வந்து இளநரையாக இருக்கும், செம்பட்டத்தை முடி மாதிரி அப்படியே வெளில வரும், அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே கருமையாக மாற்றும் வல்லமை படுத்து. இப்போ புரிஞ்சது இல்லையா இந்த ஆவரம் பூனுடைய நன்மைகள். நம்ம சில பேர் நான் ஒரு ஷார்ட் வீடியோ போட்டிருந்தேன் 60 நிமிஷம், அதில் கேட்டு வந்தீங்க, சாரி 60 செகண்ட் போட்டிருந்தேன், 60 நிமிஷம் கிடையாது, 60 செகண்டில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஷார்ட் வீடியோ, அதில் கேட்டிருந்தீங்க இது எவ்வளோ நாள் சாப்பிட்ணுன்னு. நான் சொல்கிறேன், இப்போ நம்மளுடைய உடம்பு வந்து ஆங்கில மருந்துகள் சாப்பிட்டு அதுக்கு அடிமையாக இருக்கும், அதுலேருந்து மீண்டு வரவே கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். 48 நாளில் இருந்து
90 நாளுக்கு மேலே சாப்பிடுங்க, அப்போ தான் நம்மளுக்கு நன்மைகள் ஏற்படும். இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஒரு வாரம் கண்டினியூவாக சாப்பிடும் போதே இதுக்கு நம்ம உடம்பு பழகிடும், அதை சாப்பிடணுன்ற எண்ணம் நம்மளுக்கு வந்துடும். அது மட்டும் எந்த ஒரு பக்க விளைவுகளும் பின் விளைவுகளும் இல்லாமல் இந்த ஒரு ஆவாரம் பூ பார்த்திங்களா எந்த மாதிரி நன்மைகள் நம்மளுக்கு ஏற்படுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அதனால் ஆவாரம் பூவை ரொம்ப ரொம்ப முன்னோர்கள் பயன்படுத்தின, சித்தர்கள் பயன்படுத்தின அந்த தாவரங்கள், பூக்கள், இந்த விதைகள் எல்லாமே வந்து அபூர்வமான ஒன்றுங்க. அதை வந்து நம்ம கேவலமாக உதாசீனம் படுத்தக்கூடாது, அதை தெரிஞ்சுக்கோங்க. நம்ம என்னதான் மருந்து போய் தேடி 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 வாங்கினாலும் அது சமஸ்கிருதத்தில் ஒரு மாற்று பெயர் வச்சு நம்மளுக்கு தெரியாமல் நம்ம ஊரில் விளையக்கூடிய சாதாரணமாக கிடைக்கக்கூடிய பொருட்களையே பணமாக்கிடுவாங்க. அதனால் நீங்கள் அதை தெரிஞ்சு பயன்படுத்திக்கோங்க. ஆவாரம் பூவுக்கு சமஸ்கிருதத்தில் என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்வர்ண பத்திரி, சரிங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சி யூ நெக்ஸ்ட் வீடியோ. உங்களுக்கு ஏதாவது மூலிகை மருந்து வேணும்னா எங்களை தொடர்பு கொண்டு, வீடியோவில் தெரியுற காண்டாக்ட் நம்பருக்கு தொடர்பு கொண்டு மூலிகை மருந்துகளை வாங்கிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சி யூ நெக்ஸ்ட் வீடியோ. பை பை.